தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி டிஆர்பி உடைய சிவி லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. ஸோ நேற்று எல்லாமே நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ ஓசிடி கம்யூனிட்டி நம்ம பார்க்கலாம். அதிகபட்ச மதிப்பெண் 104, குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 108, குறைந்தபட்ச மதிப்பெண் 98. ஸோ கையில் பிஎஸ் டீம் யாருக்கும் இல்லை, அதனால் பிஎஸ் டீமை நம்ம விட்டுறலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு எல்லாமே போஸ்டிங் சுகராக கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பிசியை நம்ம பார்க்க போகிறோம். பிசியில் அதிகபட்ச மதிப்பெண் நம்ம பார்க்குறப்ப 114, அதுவே குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இன்னும் நமக்கு ரொம்ப 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 கம்மியான மதிப்பெண் தான். 80 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட நிச்சயமாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகபட்ச மதிப்பெண்ணும் குறைந்தபட்ச மதிப்பெண்ணும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுவே பிடபிள்யூடிவாக இருந்தால் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். பிடபிள்யூ இருந்தால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடியில் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைச்சிரும். ஓசி பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள ஒரு 12 பேருக்கு. ஸோ நிச்சயமாக பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கிறது உறுதியாக்கப்பட்ட உண்மை, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கம்யூனிட்டியை நம்ம பார்த்தலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டும் அடுத்து 2 டிபார்ட்மெண்ட்டும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அடுத்து பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 104, ஓகேங்களா. ஸோ அதுவே குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 83 மதிப்பெண்கள் குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிடபிள்யூடி யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுலேயும் 98-83 வரைக்கும் ஒரு 4 நபர்கள் இருக்காங்க. இவர்களுக்கு பணி நியமன ஆணை உடனடியாக வழங்கப்படும், கவலையே பட வேண்டாம். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக போஸ்டிங் கிடைக்கிறது உறுதி, ஓகேங்களா. அடுத்த கம்யூனிட்டி நம்ம பார்த்தலாம், எம்பிசியில் நம்ம பார்த்தலாம். ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 107 தான் இங்கிலீஷில் அதிகபட்ச மதிப்பெண்கள். அதுவே குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பார்க்குறப்ப எம்பிசியில் இங்கிலீஷில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும். பிடபிள்யூடி 2 பேர் இருக்காங்க, 102 86 அந்த முன்னுரிமை பட்டியலில் இருக்கிறவங்க பிடபிள்யூடியில் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஒன் இயரை நம்ம பார்த்தலாம். ஸோ எம்பிசி ஒன் இயரில் 110 அதிகபட்ச மதிப்பெண், குறைந்தபட்ச மதிப்பெண் நம்ம பார்க்குறப்ப, ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக போட்டிகள் நிலவும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஒன் இயருக்கு அடுத்தது எம்பிசி மற்றும் டிஎன்சியை நம்ம பார்த்தலாம். அதிகபட்ச மதிப்பெண் 106, மேலும் குறைந்தபட்ச மதிப்பெண் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எம்பிசி மற்றும் டிஎன்சியில் 89 குறைந்தபட்ச மதிப்பெண்கள். இது எடுத்திருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து எஸ்சி நம்ம பார்க்கலாம். அதிகபட்சம் 107 கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ அதிலிருந்து குறைந்தபட்ச மதிப்பெண் 83. ஸோ கேட்டகரி வரிசையில் அவங்க வராங்க, அவங்களுக்கும் போஸ்டிங் கிடைக்கும். அடுத்து எஸ்சி 7, அதிகபட்ச மதிப்பெண் 104. ஸோ பிடபிள்யூடி ஒரு சிலருக்கு இருக்குது 2 கேட்டகரியில், 78 மற்றும் 71 கண்டிப்பாக போஸ்டிங் கிடைச்சிரும். அடுத்து எஸ்டியில் நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 99 அதிகபட்சம், குறைந்தபட்சம் 85. ஸோ இதில் வந்து பிடபிள்யூடி யாருமே இல்லை, இவங்களுக்கு இதுதான் கண்டிஷனு. ஸோ இந்த டைப்பில் நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக போஸ்டிங் யார் யாரெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் 104, ஸோ ஒரு எத்தனை பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 34 பேர் பிடபிள்யூடியில் வராங்க, ஓகேங்களா. ஸோ இத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அனைத்து கம்யூனிட்டிக்கும் நம்ம சேர்த்து தான் சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு நிச்சயமாக போஸ்டிங் கிடைச்சிடும், கவலையே பட வேண்டாம். ஸோ உங்கள்கிட்ட முன்னுரிமை சான்றிதழ்களை நீங்கள் தயார் நிலையில் தற்சமயம் எடுத்து வைத்து கொண்டாலே போதும், ஓகேங்களா. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கம்யூனிட்டியை நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகபட்சம் 103, குறைந்தபட்சம் 99. பிடபிள்யூடியெலாம் யாரும் கிடையாது இதில். ஸோ இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைச்சிடும் ஓசியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி, ஸோ அந்த பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பிஎஸ்டிஎம் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இன்க்ளூடு ஆகும் கண்டிப்பாக, ஏன்னா பிஎஸ்டிஎம் பேஸ்டான்ற பிஎஸ்டிஎம் மற்றும் பிடபிள்யூடி. ஸோ இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக போஸ்டிங் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 27 நபர்களுக்கு பிஎஸ்டிஎம் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் 75.22 எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கவலையே பட வேண்டாம். ஸோ அந்த பிஎஸ்டிஎம் எல்லாமே நம்ம கால்குலேட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக பிடபிள்யூடியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். ஸோ பிஎஸ்டிஎம் பிடபிள்யூடி இந்த கம்யூனிட்டியில் இந்த முன்னுரிமை சான்றிதழ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ பிசி முஸ்லீமில் நம்ம பார்க்குறப்ப அதிகபட்சம் 104, ஸோ குறைந்தபட்சம் நம்ம பார்க்குறப்ப 84, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எம்பிசியில் நம்ம பார்க்குறப்ப அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 111, குறைந்தபட்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எம்பிசியில் யாருக்கும் பிஎஸ்டியும் கிடையாது, அதே மாதிரி பிடபிள்யூடியும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
எம்பிசியோடைய லோயஸ்ட் வந்து 91 இடத்தா கூட போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து எம்பிசி வியில் ஒன் இயரில் நம்ம பார்த்தலாம். ஸோ ஒன் இயரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 117 பிஎஸ்டிஎம் அவைலபிளில் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த பிஎஸ்டிஎம் எடுத்து உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைச்சிடும். 99 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 75.85% அந்த இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 100% போஸ்டிங் கிடச்சிடும். ஸோ ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இஷ்யூவால் மட்டும்தான் அவங்க தகுதி நீக்க செய்ய தடவை தர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இந்த பிடபிள்யூடி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு 100% போஸ்டிங் கிடச்சி விட்டுரும். ஓகேங்களா, கவலையே பட வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த கம்யூனிட்டி நம்ம பார்த்தலாம். இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறது எதுக்கு, அவங்க கொடுத்த சிவி லிஸ்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சியில் ஸோ அதிகபட்சம் 115 குறைந்தபட்சம் பிஎஸ் பிடபிள்யூ இருக்காங்க, பிஎஸ்டிஎம்மும் இருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இந்த மூணு பேருக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிடும். அதே மாதிரி பிடபிள்யூ இருந்தாங்களோ அவங்களுக்கும் போஸ்டிங் கிடச்சிவிடும், கவலையே பட வேண்டாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூ யாராச்சும் இருக்காங்களா பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இருக்காங்க, அந்த ஒரு ஆளுக்கு 100% போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ பிஎஸ்டிஎம் நோ யாருமே இல்லை. அடுத்து பிடபிள்யூடி யாராக இருக்காங்க அந்த இதில் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த கேட்டகரியான எஸ்சியை நம்ம பார்த்துடலாம். ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 112 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் போஸ்டிங் போக முடியும். பிஎஸ்டிஎம் யாராக வச்சுருக்காங்களா பார்த்திங்கன்னா ஸோ இந்த 7 பேர் வச்சுருக்காங்க நிச்சயமாக 7 பேர் போஸ்டிங் போகிறதுக்கு உறுதியாகப்பட்டது. ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி 68 எடுத்தால் கூட கண்டிப்பாக போஸ்டிங் போக முடியும் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா. ஸோ அதுவே பிடபிள்யூடியில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியில் இருக்காங்கனாலும் இருக்காங்க, ஆள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் போஸ்டிங் போக முடியும். அடுத்து எஸ்சிஏவை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ 105 அதிகபட்சம் 105 மதிப்பெண்கள், குறைந்தபட்சம் 82 எடுத்தாலே போஸ்டிங் போக முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டிஎம் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பேருக்கு வந்து கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி பிடபிள்யூடி இருக்காங்களா இல்லை. ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டிஎம் எடுத்துட்டு நம்ம பிடபிள்யூடி நம்ம போட போகிறோம். பிடபிள்யூடி ஒன்ஸ் செக் பண்ணால் யாராச்சும் பிடபிள்யூடி இருக்காங்கன்னா யாருமே இல்லை. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்கள், 94-80 வரைக்கும் தான் இருக்காங்க. பிஎஸ்டிஎம் கிடையாது, இது கிடையாது, ஸோ பிடபிள்யூடி கிடையாது. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிச்சயமாக பணியாணிகள் வழங்கப்படும். ஸோ நண்பர்களே, இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இந்த பிஜிடிஆர்பியுடைய சிவில் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. கவலைப்படாதீங்க, அடுத்த சிவில் லிஸ்ட் ஏதாச்சும் வெளியிட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட